புகழும் ஒருவன் ஒருவனுக்கே நீ நதி போலே ஓடிக்கொண்டிரு. இது என்னோடய ஃபேவரட் பாட்டுங்க. அதுலேயும் அந்த செகண்ட் லைன் இருக்குது பாருங்கள், சான்ஸே இல்லை நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணுமா. எந்த தடை வந்தாலும் நதி ஓடிக்கிட்டே இருக்கும்ல, அது எப்படிங்க நதி மட்டும் ஒரு இடத்துல ஓடிக்கிட்டே இருக்குது. நதி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதோட பாதையில் சின்னதாக ஏதாவது தடை வந்துச்சுன்னா அது கிடைக்கிற சின்ன கேப் வழியாக அது வளைஞ்சு வளைஞ்சு போய்கிட்டே இருக்கும். தடை இருக்குதுன்னு சொல்லி அதே இடத்துல நிற்காது. அதே மாதிரி தாங்க நாமளும் நம்ம வாழ்க்கையில் ஒரு சில தடைகளை பார்க்கும்போது அதை பார்த்து பயந்து போகாமல் நமக்கு கிடைக்கிற சின்ன கேப் வழியாக வளைஞ்சு வளைஞ்சு போய்கிட்டே இருக்கணும். சரி, இந்த வளைஞ்சு குடுக்கத்தை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாமா? ஏதோ பாட்டு பாட போய் சயின்ஸ் ஸ்கூலில் என்டர் ஆகிட்டேன். நதி மட்டும்தான் வளைஞ்சு கொடுக்குமா என்ன, நாமளும் ஒரு சில இடத்துல வளைஞ்சு கொடுப்போம்ல. சரி, வேறு எதெல்லாம் வளையணும் உங்களுக்கு தெரியுமா? லைட், சவுண்ட், கரெக்டுங்க. ஐ அப்ரிஷியேட் யூ. ஏதோ தெருவில் ஒரு ஸ்பீக்கரில் பாடுற பாட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்ம காதில் கேட்குறது இல்லையா, அப்போ சவுண்டு வளைஞ்சு நலைஞ்சு வருதுன்னு தானே அர்த்தம். இது மூலமாக நமக்கு என்ன தெரியுது, சவுண்டு பெண்டாகும்னு தெரியுது. சவுண்டு பெண்டாகும் சரி, லைட் கூட பெண்டாகும். ஆனால் ரே ஆப்டிக்ஸில் நம்ம அப்படி படிக்கலையே. ரே ஆப்டிக்ஸில் லைட் ஸ்ட்ரெயிட் லைனில் போகும் தானே படிச்சிருக்கோம். ஆனால் உண்மை என்னென்னா லைட் ஆல்சோ பெண்ட்ஸ் வென் இட் ஃபேசஸ் அப்ஸ்டேக்கல்ஸ் இன் இட்ஸ் பாத். என்னது, லைட்டு பெண்டாகுமா? இது ரெக்டிலினியர் ப்ராபகேஷன் ஆஃப் லைட் ஃபெனாமினா வைலேட் பண்ணதில்ல. ஒரு சின்ன ரீகேப், நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் ரெக்டிலினியர் ப்ராபகேஷன் ஆஃப் லைட் டாப்பிக்கை படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? கீழே இருக்க ஆப்ஷனில் எதை நம்ம ரெக்டிலினியர் ப்ராபகேஷன் ஆஃப் லைட் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? ஆப்ஷன் ஏ சோலார் எக்லிப்ஸ், ஆப்ஷன் பி லூனார் எக்லிப்ஸ், ஆப்ஷன் சி டைடல் வேவ்ஸ், ஆப்ஷன் டி கிராவிட்டி. ஆன்சர் ஏ அண்ட் பி, சோலார் எக்லிப்ஸ் அண்ட் லூனார் எக்லிப்ஸ். ஏர்த்துக்கும் சன்னுக்கும் நடுவில் மூன் பாஸ் ஆகும்போது சன்னோட லைட் ஏர்த் மேலே படாமல் மூன் மறைக்குது. இது லைட் வேவ் ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் பண்ணுறத ப்ரூவ் பண்ணுது. அதே மாதிரி மூணுக்கும் சன்னுக்கும் நடுவில் ஏர்த் பாஸ் ஆகும்போது சன்னோட லைட் மூன் மேலே படாமல் ஏர்த் மறைக்குது. இதுவும் லைட் வேவ் ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் பண்ணுறத ப்ரூவ் பண்ணுது. ஒரு ஷார்ப்பான எட்ஜில் பட்டு லைட் வேவ் வளைஞ்சு போச்சுன்னா அதை தான் நம்ம டிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டாக சொல்லணும்னா ஒளி அதன் விளிம்புகளில் வளைந்து செல்லும் பண்பு அப்படின்னு வரையறுக்கலாம். டிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது கிளாசிக்கல் மற்றும் குவாண்டம் ஃபிசிக்ஸில் நடக்கிற பல்வேறு நிகழ்வுகளை விவரிக்க பயன்படுற ஒரு சொல். இந்த வெவ்வேறு நிகழ்வுகளுக்கு இடையிலான காமன் கான்செப்ட் என்னென்னா, சில அலைகள் கடந்து செல்ல முடியாத சில பொருளை ஃபேஸ் பண்ணும்போதோ அல்லது அதற்கு சமமாக ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துளைகள் அல்லது பிளவுகள் வழியாக மட்டுமே செல்ல அனுமதிக்கும் ஒரு பொருளை ஃபேஸ் பண்ணும்போதோ லைட் வேவ் பெண்டாகி ட்ராவல் பண்ணும். இதுக்கு பேர் தான் டிஃப்ராக்ஷன். உங்களுக்கு அடுத்தது ஒரு கேள்வி தோணலாம், லைட் எல்லா இடத்துலையும் வளைஞ்சு போயிடுமா என்ன, அப்படி தானே கேட்குறீங்க? ரொம்ப சரியான கேள்விங்க. எல்லா சமயங்கள்லேயும் டிஃப்ராக்ஷன் அதாவது விளிம்பு விளைவே நடக்காது. அதுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. தடையோட சைஸும் லைட்டோட வேவ்லென்த்தும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா கம்பேர் பண்ணுற அளவுக்காச்சும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் டிஃப்ராக்ஷன் நடக்கும். லைட் வேவ்ஸோட வேவ் லென்த் ரொம்ப சின்னது. அதாவது 4×10⁻⁷ மீட்டர் முதல் 7×10⁻⁷ மீட்டர் வரை தான் இருக்கும். திறப்பு அல்லது தடையின் அளவு இந்த வரம்புக்கு க்ளோஸாக இருந்தால் மட்டுமே நாம் விளிம்பு விளைவு நிகழ்வை கவனிக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, லைட் வேவ்ஸை விட சவுண்ட் வேவ்ஸ் விஷயத்தில் டிஃப்ராக்ஷனை ஈஸியாக பார்க்கலாம். சவுண்ட் வேவ்ஸ் அதாவது ஒலி அலைகள் அதிக அலைநீளம் கொண்டவை மற்றும் அதன் அலைநீளம் அன்றாட வாழ்வில் ஒளிபுகா சந்திப்புகளின் பரிமாணத்துடன் ஒப்பிடத்தக்கது. எனவே ஒலி அலைகளை விட ஒலி அலைகள் விஷயத்தில் டிஃப்ராக்ஷனை ஈஸியாக பார்க்கலாம். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா, ஒரு பெரிய குச்சியை நீங்கள் ஈஸியாக வளைக்கலாம், ஆனால் ஒரு சின்ன குச்சியை ஈஸியாக வளைக்க முடியாது இல்லையா? அதுபோல் இங்கே வேவ் லென்த் அதிகமாக இருக்கிற சவுண்ட் வேவ்ஸ் ஈஸியாக டிஃப்ராக்ஷன் ஆகும். இந்த டிஃப்ராக்ஷனில் டூ டைப்ஸ் இருக்குது. ஹைகன்ஸ் அலை கொள்கை உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேவ் ஃப்ரண்டில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் செகண்டரி வேவ்லெட்ஸ் உருவாக்குற சோர்ஸ். இது ட்ரூவா இல்லை ஃபால்ஸா? ஆன்சர் ட்ரூ. வேவ் ஃப்ரெண்ட்ஸில் எல்லா பாயிண்ட்ஸும் செகண்டரி வேவ்லெட்ஸ் உருவாக சோர்ஸாக ஆக்ட் பண்ணும். இந்த செகண்டரி வேவ்லெட்ஸோட டேஞ்சன்ஸ் ஒன்றா சேர்ந்து செகண்டரி வேவ் ஃப்ரண்ட்டை உருவாக்கும். டிஃப்ராக்ஷனுக்கு உட்படுற ஒரு வேவ் ஃப்ரண்ட்டோட ஷேப்பை டிபெண்ட் பண்ணி டிஃப்ராக்ஷனை நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். அதை நம்ம ஃப்ரெனல் மற்றும் ஃப்ரானோஃபர் டிஃப்ராக்ஷன் அப்படின்னு நேம் பண்ணலாம். ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்க வேவ் ஃப்ரண்ட் அல்லது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்க வேவ் ஃப்ரண்ட் டிஃப்ராக்ஷனுக்கு உட்படும் போது நமக்கு கிடைக்கிறது தான் ஃப்ரெனல் டிஃப்ராக்ஷன். இதில் நம்ம யூஸ் பண்ணுற லைட் சோர்ஸ்
ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் வச்சு யூஸ் பண்ணலாம். குறிப்பிட்ட தொலைவு அப்படின்னு எக்ஸாக்ட் டிஸ்டன்ஸை சொல்ல முடியும். அதனால் நாம் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நம்ம லேப்லேயே செஞ்சு பார்க்கலாம். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு நம்ம லென்ஸ் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த ஃப்ரெனல் டிஃப்ராக்ஷனை அப்சர்வ் பண்ணுறதும் அனலைஸ் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். இந்த ஃப்ரெனல் டிஃப்ராக்ஷனை ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக செஞ்சு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு பிளேட், லேசர் லைட், அப்புறம் ஸ்க்ரீன், அவ்வளோதான். ரெண்டு பிளேடையும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒட்டி வச்சுக்கணும். இப்போது இந்த ரெண்டு பிளேடுக்கும் நடுவில் இருக்கிற மெல்லிய டிஸ்டன்ஸ் அது தான் உங்களுக்கு ஸ்லிட்டாக ஆட் பண்ண போகுது. இப்போ அந்த ரெண்டு பிளேடுக்கும் நடுவில் இருக்கிற கேப் வழியாக நம்ம லேசர் லைட் அடித்து பார்க்கணும். அந்த லேசர் லைட் பிளேடுக்கு நடுவில் இருக்கிற ஸ்லிட் வழியாக போகும்போது பிளேடோட எட்ஜில் பட்டு பெண்டாகி போகும். அந்த பெண்டாகி போகிற லைட்டை நாம் ஒரு ஸ்க்ரீன் வச்சு பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கிற பிளேன் பேட்டர்னை ஃப்ரெனல் டிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒரு டார்க் ரூமில் செஞ்சு பார்த்தோம்னா கிளியராக புரியும். இப்போ நம்ம ஃப்ரான்ஹோஃபர் டிஃப்ராக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஒரு பிளேன் வேவ் ஃப்ரண்ட் டிஃப்ராக்ஷனுக்கு உட்படும்போது நமக்கு கிடைக்கிறது தான் ஃப்ரான்ஹோஃபர் டிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நம்ம யூஸ் பண்ணுற லைட் சோர்ஸ் முடிவில்லா தொலைவில் இருக்கணும். அப்போ டிஸ்டன்ஸ் இன்ஃபினிட், கரெக்டா? அப்போ நான் அதை லேபில் செஞ்சு பார்க்க முடியாது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? ஆக்சுவலி இதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. ஆக்சுவலி இட்ஸ் நாட் மை ஐடியா, இட்ஸ் ஃப்ரான்ஹோஃபர்ஸ் ஐடியா. நமக்கு தேவையான தொலைவில் லைட் ரேஸை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணலாம். ஃப்ரான்ஹோஃபர் டிஃப்ராக்ஷனை அப்சர்வ் பண்ணுறதும் அனலைஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஃப்ரான்ஹோஃபர் டிஃப்ராக்ஷனையும் நாம் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக செஞ்சு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் பிசிபி போர்டு, லேசர் லைட், அப்புறம் ஸ்க்ரீன். பிசிபி போர்டில் இருக்க சின்ன ஓட்டை தான் உங்களுக்கு ஸ்லிட்டாக ஆக்ட் பண்ண போகுது. இப்போ இந்த சின்ன ஓட்டை வழியாக நாம் லேசர் லைட் அடித்து பார்க்கணும். அப்போது அந்த லேசர் லைட் சின்ன ஓட்டை வழியாக போகும்போது அந்த ஹோலோட எட்ஜில் பட்டு பெண்டாகி போகும். அந்த பெண்டாகி போகிற லைட்டை நாம் ஒரு ஸ்க்ரீன் வச்சு பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கிற சர்க்குலர் பேட்டர்னை ஃப்ரான்ஹோஃபர் டிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை ஒரு டார்க் ரூமில் செஞ்சு பார்த்தோம்னா இமேஜ் கிளியராக இருக்கும். ஃப்ரான்ஹோஃபர் டிஃப்ராக்ஷன் எக்ஸ்பிரிமெண்ட்டில் எல் அப்படிங்கிறது ஸ்க்ரீனுக்கும் தடைக்கும் இடையே உள்ள தூரம், பி அப்படிங்கிறது தடையின் அளவு, மற்றும் ஏங்கிறது லைட்டோட வேவ்லென்த். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.